குரு சரணம்ங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். இன்றைக்கிங்க உங்களுக்காக ஒரு பூ பிரசன்னம் பார்க்கலாமா? ஒரு 5 பூவோட ஃபோட்டோஸ் நான் இங்கே போட்டிருக்கேங்க. மகிழம்பூ, வேப்பம்பூ, வாழைப்பூ, செண்பகப்பூ, மல்லிகைப்பூ இருக்குங்க. இப்போது இந்த 5 வந்துட்டுங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்கங்க. அதற்கான பலன் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த பலன் வந்துங்க பெர்மனண்டெல்லாம் கிடையாது, மாறக்கூடியது. இப்போ தற்சமயம் இப்போ என்ன அதில் வர்றதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு அதோடைய பலன்களை சொல்கிறேங்க. என்ன வாக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போது நீங்கள் மகிழம்பூ நினச்சிருப்பீங்கங்க. மகிழம்பூ நினைத்தவங்களுக்கு வந்துட்டுங்க சிவன் அம்பாலோட அருளாசி அப்படியே இருக்குதுங்க. அர்த்தநாரீஸ்வரரோட ஆசிர்வாதம் உண்டுங்க. உங்களோட அதாவது உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஆர்வமாக செய்கிறதுனால எல்லாமே திருப்திகரமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க. நீங்கள் செய்யும் செயல்களால் நீங்கள் நல்லதே நினச்சிட்ருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதே நடந்துட்டுருக்குங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு சிலர் வந்துட்டு உங்களை மட்டம் தட்டி பேசுகிறது, அப்புறமா வந்துட்டுங்க உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் கண்டு கொள்ளாமல் ஒரு மாதிரி உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. நீங்கள் இதை எதையுமே கேர் பண்ணவே கூடாதுங்க. அவங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் எதுவும் உங்களை தாக்காது. உங்களை தவறாக நினச்சி உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் தானாக வந்து சேருவாங்கங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு வந்திருக்கு. சிவ வழிபாடு, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தருங்க. அடுத்து வேப்பம்பூ நினைச்சவங்களுக்குங்க நாக தேவதைகளோட ஆசிர்வாதம் அப்படியே இருக்குங்க. ஆனால் தற்சமயம் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. அன்பா ஆதரவாக யாருமே என் கூட இல்லையே, யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்களேன்னு இருக்கீங்க. நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி நினச்சவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு எதிராக உங்களுடைய மன வருத்தம் தரக்கூடிய செயல்களை செய்துட்டு இருக்காங்கங்க. நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும்ங்க ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கணும். அது செய்யும் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பேச்சுங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அதுலேயும் மிக மிக கவனமாக இருக்கணுங்க. அதுதான் உங்களுடைய சத்ரு இப்போ, சரிங்களா? மாரியம்மன் ஆசிர்வாதம் இருக்குங்க உங்களுக்கு. அதனால தான் எந்த மாதிரி மனக்கவலை மனவேதனையில் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க அம்பாள் ஆசிர்வாதம். செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மனை மனசார கும்பிடுங்கங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. வாழைப்பூ நீங்கள் நினச்சிருந்தீங்கனாக்கா மகாலட்சுமி கடாட்சம் அப்படியே இருக்குங்க. நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்களுக்கு இப்போ யோகத்தை தருதுங்க. அதாவது தானம்னாக்கா நாம்பளாக செய்கிறதுங்க. தர்மம் அப்படின்னாக்கா பிறருடைய தேவை அறிந்து நாம் உதவி செய்கிறதுங்க. அது நிறைய செய்திருக்கீங்க. அது உங்களை இப்போது நல்ல ஒரு நல்ல பலன்களை அது இப்போ உங்களுக்கு தந்துட்டுருக்குங்க. நல்ல குடும்பம், வண்டி, வாகனம், நல்ல வீடு, மனை எல்லாம் அமைகிற யோகம் இருக்குங்க. உங்களுடைய வாக்குக்கு வந்து சக்தி அதிகம்ங்க. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும். தன விருத்தி, தொழில் விருத்தி எல்லாம் ஒன்று வந்து பத்தாக பெருகும் நேரம் இதுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் பசுவிற்கு உணவு கொடுங்க. இல்லாதவர்களுக்கு நல்ல மனசார உதவி செய்யுங்க. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லது தருங்க. இந்த வாழைப்பூ அப்படின்னால இதில் ஒரு ரகசியம் இருக்குங்க. நீங்கள் எந்த நகை வாங்கினாலும் முதல்ல வாங்குகிற நகையோ முதல்ல சம்பளம் வாங்குகிறோம் இல்லைங்களா, இந்த வாழைப்பூ இதில் வச்சுட்டு அது மேலே துளி பச்சை கற்பூரம், ஜவ்வாது, துளி மஞ்சத்தூள் போட்டுட்டு பூஜை செய்துட்டு அப்புறமா நீங்கள் பீரோவில் வைங்க. பல மடங்கு அது வந்து உங்களுக்கு விருத்தி ஆகுங்க, நல்லதே நடக்கும். செண்பகப்பூ நினச்சிருக்கிறவங்களுக்குங்க முருகனுடைய ஆசிர்வாதம் அருள் அப்படியே உங்கள் கிட்டே இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் வந்துட்டு சுப காரியம் நடக்கும். தடைகள் எல்லாம் நீங்கும் ஒரு நேரம்ங்க இது. உங்களுடைய நல்ல மனசு இருக்க உங்களுக்கு வந்துட்டுங்க உங்கள் நண்பர்களால் இப்போ நன்மை, காரியத்தில் வெற்றி, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், மனதார குலதெய்வ பிரார்த்தனை. உங்கள் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்குங்க அபிஷேகத்துக்கு வந்துட்டு பன்னீர், இளநீர் அந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கித்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
நல்ல அது வந்து என்னென்னா இன்னும் உங்களுக்கு அந்த நோயற்ற ஒரு வாழ்வு மன தைரியத்தை தரும் செல்வம் சேருங்க. அற்புதமான ஒரு பூஜை இது. இதை நீங்கள் செய்துட்டு வாங்க, மாற்றங்கள் கிடைக்குங்க. மல்லிகைப்பூ நினச்சிட்டு இருந்தவங்களுக்குங்க அம்பாள் ஆசிர்வாதத்தோட நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க. உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உண்டு. வீட்டில் வந்து குழந்தைகளால் மகிழ்ச்சிங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. எது நடந்தாலும் மனசு வந்து தளரக்கூடாதுங்க. என்ன தெரியுமா உங்கள் மனசில் இருக்கணும், என்னுடன் தெய்வம் சக்தி இருக்குது, எனக்கு தெய்வ ஆசிர்வாதம் இருக்குது, எனக்கு நல்லதே நடக்கும். இதை தாங்க நீங்கள் மந்திரமாக டெய்லியுமே சொல்லிகிட்ருக்கணும். அந்த நம்பிக்கையை மேலும் 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 நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டாலே நடப்பது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. அன்பாக ஒரு நாலு வார்த்தை பேசுங்கங்க, அதுவே உங்களுக்கு நாள். அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிட்டே போயிட்டுங்க, அன்பாக ஒரு நாலு வார்த்தை அவங்க மனசெறிஞ்சு பேசுங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்துட்டுங்க பெண் தெய்வ வழிபாடுங்க. எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் அங்கே போய் தீபம் ஏற்றுவது அல்லது கோவில் பிரகாரத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு நல்லா மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. நீங்கள் செய்ய அந்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தருங்க. குருவருள், திருவருள், சித்தர்கள் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கெல்லாம் எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.